வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. மண்டே, எல்லாருக்கும் டென்ஷன் டே. நம்மளும் ஒன்றும் கிடையாது, வேலை வெட்டிலாம் கிடையாது. 58 வயசு ரிட்டையர் ஆக முடியாது, 54 வயசு ரிட்டையர் ஆகிட்டேன். இந்த கொன்னை வந்து கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்கே ஆர்டர் பாடல் நிகழ்ச்சிகள், ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸு, ஷூட்டிங் போனால் ஷூட்டிங் போகிறது, ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்கேன், வண்டி ஓட்டின்ட்டுருக்கேன். ரைட், ஓகே. எங்கள் ஒய்ஃப் வந்து, நான் வந்து எக்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறப்போ ஒய்ஃப் வந்து ஒரு ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்தேன் நான். இப்போ அவங்க பிரேக் எடுத்துட்டாங்க, பிரேக் இல்லை, இந்த பேரம் பையன் மேரேஜ் இல்லாமல் வேலை விட்டு நின்றுட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஃபினான்ஸ் நம்மளும் டைட் ஆகிடுச்சு. ஓகே, அதனால் ஒன்று அதனால தான் எல்லாத்துக்கும் போகிறது, கூப்பிட்றது கல்யாணத்துக்கு அப்புறம். ரைட், ஓகே. டான்ஸா? ரைட், ஓகே. மேடை கச்சேரியா? ஓகே. ஷூட்டிங்கா? ஓகே. டப்பிங் கூட நான் கூப்பிடுவாங்க, வாய்ஸ் கொடுக்குது. ஆ, ஓகே. ஷார்ட் ஃபிலிம் கூட எல்லாத்துக்கும் போகிறது, மீட்ரு வந்தால் போதும். அவ்வளோதான். அதே மாதிரி நானே இப்போ சொந்தமாக வந்து ஆர்டர் பாடல் நிகழ்ச்சிகள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதோட ஸ்டில் நான் முன்னாடி தரேன், ஓகேங்களா? கண்டெக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எல்லாம் விசேஷம் இருந்தால் அடிக்கடி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இது ஒரு கேனவாஸ் தான், கேனவாஸ் தான் என்னுடைய தொழில. நான் உங்கள்கிட்ட சொன்னோம், சில பேர் மறந்துருப்பாங்க, புதுசாக பார்க்கணும், ஓ இவர் கூப்பிடலாமே, ப்ரோகிராம் நல்லாயிருக்குன்னு நினைப்பாங்க. ரைட், ஓகே. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். ஓகே, இன்னைக்கு காலையில் என்ன பண்ண யோசனை பண்ணேன், மாவு இருக்குது, சட்னி பண்ண வச்சுக்கோ, சட்னி பண்ணியாச்சு. ஆனால் இப்போ நான் பண்ண போகிற சட்னிக்கு பேர் தெரியல எனக்கு. அதாவது 3 வெங்காயம் 3 தக்காளி, 1-5 பல்லு பூண்டு, காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு புளி. இது வந்து வெங்காய சட்னியாக, தக்காளி சட்னியாக, பூண்டு சட்னி, நீங்கள் தான் சொல்லணும். எங்கள் அம்மா அடிக்கடி பண்ணோம். எங்கள் அப்பாவுக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும், ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க பண்ணிடலாம். நீங்கள் இது பண்ணால் அது பண்ண யோசனை பண்ணுறப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு டக்கு 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 டக்குன்னு பண்ணிடலாம். பண்ணலாமா? டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிளகா, காஞ்ச மிளகா, நீட்டு மிளகா ஒரு 10 கட் பண்ணி வச்சுட்டேன். 3 தக்காளி 3 வெங்காயம், கொஞ்சம் நாட்டு பூண்டு ஒரு 6 பூண்டு, ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, இவ்வளோதாங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி வதக்கிட்டு அரைச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பேர் நீங்கள் என்ன நீங்கள் சொல்லுங்கள். இது தக்காளி சட்னியா, வெங்காய சட்னியா, கார சட்னியா, பூண்டு சட்னியா, புளி சட்னியா, நீங்களே சொல்லுங்கள். மூணு தக்காளி, 3 வெங்காயம், ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, கொஞ்சம் பூண்டு, காஞ்ச மிளகாய், உப்பு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், அது எடுத்துக்கிறேன். கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஓகே, எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுச்சு, வெங்காயம் போட்டாச்சு, பூண்டும் போட்டாச்சு, நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இருக்குது, இப்போது ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை போட்டேன், காஞ்ச மிளகாய், இது கொஞ்சம் வதக்கட்டும். வதங்கிச்சு, தக்காளியும் போட்டுக்கோங்க, இது கொஞ்சம் வதக்கட்டும். அவ்வளோதான், போதும், வதங்க. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ஆறட்டும், அது ஒரு தோசைக்கு மாவு கலக்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறணும். பால் வச்சுருக்கேன், தம்பி கீழே குளிப்பாட்டினேன், சரி குளிப்பாட்டணும்னு சொல்லக்கூடாது, குளிக்க வச்சேன். இப்போ தான் வெளியே வந்து உட்காந்துருப்பான், போய் டேப் போட்டுட்டு லுங்கி கட்டிட்டு அவனுக்கும் தோசை சுட்டு தரணும். அப்புறம் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனோம். இன்றைக்கி இது சாப்பிட்டு, டிஃபன் சாப்பிட்டு தம்பி கொடுத்துட்டு ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் போன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இரும்புறாங்க இரும்பினே இருக்காங்க, ஃபீவர் கிடையாது, பயங்கரமாக இரும்புறாங்க. சார், போய் பிளட் டெஸ்ட் கொடுத்து தான் வரலாமே, என்னென்னமோ பண்ணிட்டோம், இதை பண்ணி பார்க்கக்கூடாது, நாட்டு மருந்து கொடுத்தாச்சு, இருமல் மருந்து கொடுத்தாச்சு, ஹோமியோபதி, ஆலோபதி, என்னென்னமோ கொடுத்தாச்சுங்க. அந்த இருமல் மட்டும் போகல, கிட்டத்தட்ட ஒரு 7-8 டேஸாக இருக்குது. நீ என்ன தான் போய் பார்த்துடலாம், பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டேன். கொஞ்சம் ஆரட்டும், தான் போட்டிருக்கேன். ஆரம்பம், நான் என்ன பண்ணுறேன், தப்புவால் இந்த மாதிரி எண்ணெயில் என்ன பண்ணிவிட்டு நான் ஃபேன் போட்டுருவேன். ஃபேன் போடாதால் என்ன ஆகுதுன்னா, செவ்வறு பாருங்கள், ஜூம் பண்ணுறேன், திருத்துங்களேன். இதெல்லாம் என் வேலை தான். இந்த டியூப்லைட் மேலே பாருங்கள், ஃபுல்லாக கருப்பு கருப்பாக இருக்குது.
தொடச்சாலும் போக மாட்டேங்குது, ஃபுல் ரூம் ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா, இது நம்மளுடைய வேலை தான். திட்டம் அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஃபேன் போட்டு விட்ருவேன், ஆனால் மற்ற ரூம்லலாம் இருக்காது, சமையல் ரூம்லலாம் இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லோரும் வீட்டில் இது மாதிரி தான் இருக்கா, இல்லாடி என் வீட்டில் மட்டும் இந்த மாதிரி இருக்கு சார்? எனக்கு ஓகே, எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டாச்சு, அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா அரைச்சாச்சு, இப்போ தாளிச்சிக்கலாம். ஓகே, ஒரு சின்ன கடாய் எடுத்துட்டுருக்கேன், அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும், சூடாகட எண்ணெய் சூடாகல, எண்ணெய் போட்டலாம். ஓகே, அரைச்சி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் திங்க வர வந்தால் கூட சட்னி நல்லா இருக்குது. ஓகேவா, ரெடியாக இருக்கு, பிடிச்சிச்சு. இப்போ கரப்பில் போட்டு அவ்வளோதாங்க. இந்த சட்னிக்கு நீங்களே பேர் வைங்க, என்ன சட்னின்ட்டு, தக்காளி சட்னியா வெங்காய சட்னியான்ட்டு. எடுத்த பொருள் எடுத்த விதத்தில் வச்சாதான் அடுத்த வச்சு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், அது ஏன் பழக்கம். ரைட், இப்போ கலந்துடலாம். ஸ்பூனுங்க தோசை ஊற்றிட்டு இப்போ தான் ஒய்ஃப் வந்துச்சு, பல் வளைக்கிருக்காங்க, முடியல அவங்களால, நம்ம டாக்டர் கூட்டணும் போனோம். ரைட், இப்போ கடாய் இங்கே வச்சேன், சைக்கிறா போச்சு, எல்லாம் கூட்டி போச்சு. நம்ம வீடு இப்படி தாங்க இருக்கும், கச்ச 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 கச்சனு இருக்கும், எல்லோரும் வீடு அப்படி தானே இருக்கும். ஸோ தோசை ஊட்டியாச்சு, மாய் தோசை எத்தனை ஓட்டேன் மாய், இந்த நல்ல சாப்பிடு, சுடு தண்ணி எத்தனை சாப்பிடும். இந்த சட்னி டேஸ்ட் எப்படின்னு போகுது, கட்டில் கூட அவங்க உட்காரல, கீழே உட்காந்துட்டாங்க. நல்லா இருக்கேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், சரி சாப்பிடு சாப்பிடு. ஆக்சுவலாக வீட்டில் என்ன உடம்பு சரினா, நம்மளுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது, எப்படா அவங்க சரியாக வந்துட்டுருக்கும். அது மாதிரி தான் சூரியக்கு போன வரலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, வெளியே போனால் கூட நிம்மதியாக இருக்க முடியல. இப்போ சூரிய சரியாயிடுச்சு, இவங்க இன்னும் சரியாகல. அவனை ஒரு தோசை சாப்பிடுவாங்க, இன்னொரு தோசை எத்தனை வட்டா, சரி நான் சாப்பிட்டு சூரியக்கு போய் கீழே கொடுத்துட்டு டே போட்டுட்டு ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். அவங்க கொஞ்சம் சீக்கிரம் க்யூர் ஆகணும்னு சொன்னீங்களே, வேண்டிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த சட்னி நீங்களே என்ன சட்னின்னு பேர் வைங்க.